เอาดูเรื่องนึงนะமதுரை மாநகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வடிவமைத்து நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். எனது பூத் வலிமையான பூத் என்கின்ற திட்டம், அந்த துவக்க விழாவிற்காக இன்று மதுரை மாநகர பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றேன். நம்முடைய மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரும் என்னோடு இருக்கின்றார்கள். கட்சியை அடிமட்டத்திலே பலப்படுத்த வேண்டும், குறிப்பாக அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய பூத் கமிட்டி வலிமையாக இருக்க வேண்டும். அதற்கு பூத் கமிட்டி என்பது ஏதோ எலெக்ஷன் டைமில் மட்டும் வேலை செய்யாமல் 365 நாட்களும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக புதிதாக வடிவமைக்கப்பட்ட பூத் கமிட்டியை இன்று வந்து துவங்கியிருக்கின்றோம். இன்றிலிருந்து அடுத்த ஒரு 60 நாட்களுக்குள்ள மதுரை மாநகர பாரதிய ஜனதா கட்சியினர் வார்டு வார்டாக கிளை கிளையாக சென்று மக்கள் பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதற்கான நிர்வாகிகளை அங்கே சரியான நபர்களை நியமனம் செய்து எனது பூத் வலிமையான பூத் என்கின்ற திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்பார்கள். கேள்வி கேட்கணுங்க அண்ணா, மதுரை விஜயத்துக்கான நோக்கம் இதுதான். நீங்கள் கேள்வி இருந்தால் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லும். இப்படியே வரும். ஆ, அண்ணா, இதை கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக நம்முடைய ப்ரொஃபஸரு நம்முடைய மூத்த தலைவர்கள் ஒரு வருஷமாக இதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது பொன்முடி அவர்கள் அண்ணன் அவர்கள் உண்மையாலுமே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். 2019 வரை ஹிந்தி என்பது திணிக்கப்பட்டிருந்தது, கட்டாய மொழியாக இருந்துச்சு. மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் படிக்கணும். ஏன் படிக்கணும் சார்? 1986 வந்த நம்முடைய 2nd கல்விக் கொள்கை ஹிந்தியை கம்பல்சரி வச்சுருந்தாங்க. இவங்க 10 யூபிஏ கவர்மெண்டில் இருக்கும் பொழுது கூட 2004-14 வரை ஹிந்தி என்பது கட்டாய படமாக தான் இருந்துச்சு. 2020 புதிய கல்விக் கொள்கை வந்த பிறகுதான் ஹிந்தி என்பது ஆப்ஷனலாக கொண்டு வந்திருக்கு. ஹிந்தி திணிப்பு எங்கேயும் இருக்கக்கூடாது என்பது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுனுடைய விருப்பம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம். அதனால தான் மூன்றாவது மொழி என்பது ஆப்ஷனல். இதில் ரொம்ப விசித்திரம் என்னென்னா, மத்தியிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் சொல்கிறாங்க தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று மத்தியிலிருந்து வரக்கூடிய நம்முடைய இணையமைச்சர்கள், குறிப்பாக இந்த எம்எச்ஆர்டி இணையமைச்சர்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா, இல்லம் தேடி கல்வி, அது புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஒரு அம்சம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, பேரை மட்டும் மாற்றுறாங்க, பேர் மட்டும் மாற்றுறாங்க. ஆனால் அதே புதிய கல்விக் கொள்கை இன்னொரு பேரில் வருது. நம்மை பொறுத்தவரை அது வந்தால் சரி, அது எந்த பேரில் வந்தால் என்ன, மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி என்று பார்க்கின்றோம். ஆனால் பொன்முடி அவர்கள் முதல்ல ஒன்றுமே வேண்டான்னு சொன்னவர் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு நேராக வந்திருக்காங்க. ஹிந்தியை திணிக்கக்கூடாது, அதை தான் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லுது, அதுதான் புதிய கல்விக் கொள்கையும் சொல்லுது. மத்திய பிரதேசில் மருத்துவ பாடத்திட்டத்தை முதல் ஆண்டு வந்து ஹிந்தியை கொண்டு வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தான் முதல்ல குரல் கொடுத்தது, தமிழகத்தில் மருத்துவத்தையும் இன்ஜினியரிங்கையும் தமிழில் கொண்டு வாங்க அப்படின்னு. நாம் தமிழகம் முழுவதுமே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், மதுரை மாநகரில் நடந்துச்சு, பெரிய தலைவரெல்லாம் பங்கேற்றுக்கிட்டாங்க. நாம் தான் சொன்னோம் மருத்துவம் இன்ஜினியரிங் தமிழில் கொண்டு வாங்க, இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சர் சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் வந்து நாங்கள் தமிழை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் முழுமையாக தமிழை வைத்து படிக்கக்கூடியவர்கள் 69 பேர் தான். மொத்த இன்ஜினியரிங் காலேஜ் எண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 69 பேர் தான் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தை முழுமையாக தமிழில் படிக்கிறாங்க. அது 5 காலேஜில் இருக்குது, 5 காலேஜில் தான் அது இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது என்ன நீங்கள் தமிழை வளர்த்துறீங்க?
எப்படி தமிழ் வளரும்? 100,000 பேர் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் வெறும் 69 பேர் தமிழில் படித்தா எப்படி தமிழ் வளரும்? இதையும் நாங்கள் சொன்ன ஆர்ப்பாட்டம். அதனால் இன்றைக்கி நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பேசுவது தான், இது புதிதாக எதுவும் இல்லை. மறுபடியும் சொல்கிறோம், நம்முடைய அரசில் தான் ஹிந்தி என்பது கட்டாயம் கிடையாது, மூன்று மொழி படிங்க, மூன்றாவது மொழி ஆப்ஷனல் என்று சொன்னோம். அதை மாநில அரசு நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு வேறு விதத்தில் சொன்னாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மதுரை மாநகர பத்திரிகையாளரை முதன் முதலாக சந்திக்கிறோம், உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேசலை, சென்னையில் நிறையா பேசிட்டோம். அண்ணா சென்னையில் சொன்ன அதே விஷயத்தை திரும்ப மதுரை நண்பர்களுக்கு சொல்கிறோம். அண்ணா 23 காலை 4 அந்த குண்டு வெடிச்சதுங்கண்ணா. அதன் பின்பு 23 முழுசும் போச்சு, இவங்க வந்து சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லிச்சு? இல்லை, இது டெரர் அட்டாக்கு, பாருங்கள், மாற்றி சொல்லாதீங்கன்னு சொல்கிறோம். 24 நம்ம என்ன சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து மனித வெடிகுண்டு தாக்குதல், அதற்கான எல்லாம் இருக்குது பாருங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பாருங்கள். 25 மத்தியானம் 12 ப்ரெஸ் மீட் வைத்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து, அதாவது குண்டு வெடித்து 54 மணி நேரம் கழித்து நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இது டெரர் அட்டாக், இது மனித வெடிகுண்டு தாக்குதல் என்று சொல்லிய பிறகு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து, இது ஏன் இப்படி மாற்றி சொல்கிறீங்க, ஏன் சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொல்கிறீங்க, ஏன் யூஏபிஏ செக்ஷன் போடல, ஏன் என்ஐஏக்கு மாற்றலை? அதனால் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி இது கையில் எடுக்கலினா, இந்த அக்யூஸ்டு முபினுக்கும் ஐஎஸ்ஐஎஸுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அவங்க போட்டு இந்த ஸ்கெட்சு, இன்றைக்கி என்ஐஏ என்குவரியை டிவியில் நண்பர்கள்லாம் போடுறீங்க, 8 டார்கெட் பண்ணியிருந்தாங்க, அதை போன்ற விவரங்கள், அதை தாண்டி இந்த மனுஷன் வந்து எப்படி முழு நேர சூசைட் பாம்பராக உடம்பு ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் எழுதக்கூடிய கருத்துக்கள்லாம் நீங்கள் டிவியில் பார்த்தீங்க, இவ்வளவு விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தனால தான் வெளியே வந்திருக்கு. அதனால் இதை மறைத்தது யாருன்னு ஆர்எஸ் பாரதி என்ன உண்மையாலுமே கே, இதை மறைச்சது யார்? இதை மறைச்சது திமுக. மே 19 வெரி ஸ்பெசிஃபிக் இன்புட்டு திமுக மறைச்சது, அக்டோபர் 18 இன்புட்டு திமுக மறைச்சது. அதனால் ஆர்எஸ் பாரதி என்ன சும்மா மேடையில் போய் பேசலாம், தமிழக மக்களுக்கு உண்மை தெரியும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் அதை கையில் எடுத்து மக்கள் மன்றத்தில் பத்திரிகை மூலமாக பத்திரிகையினோட ஆதரவோடு பேசலினா, அந்த சிலிண்டர் வெடித்த குடும்பத்தில் ஒரு அரசு வேலையை கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி திமுக அரசு கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்களே. அந்த முபீன் குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த தம்பி பாவம் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகும்போது வெடித்து செத்து போயிட்டாரு, அவருக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்துருங்கப்பான். இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்தியாவில் பேசும் பொருளாகி இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா, அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம். மக்கள் மன்றத்தில் வைத்ததுக்கு பத்திரிகை காரணம், பத்திரிகை அதை விட முக்கியமான காரணம். நீங்கள் பேசல எப்படி எடுத்திருப்பாங்க? நீங்கள் பேச ஆரம்பிச்சனால தான் மக்களுக்கு இது டெரர் அட்டாக்னு தெரிஞ்சது. அதனால் ஆர்எஸ் பாரதி என்ன அரசியலுக்காக பேசுகின்றார், உண்மையாலும் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. அந்த மதுரையில் நடந்த சம்பவத்தை நாம் எல்லாம் பார்த்தோங்கண்ணா, அது ஒரு பதை பதைக்கின்ற அந்த வீடியோவை பார்த்தோம், அது தமிழ்நாடு முழுவதுமே பரவி இருந்தது, நாமும் நம்முடைய கருத்தை சொல்லியிருந்தோம். ஆனால் எதற்காக குற்றங்கள் ஒரு பக்கம் ஆரம்பிக்குதுனாங்கன்னா, அந்த பசங்களை வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரக்கு கல்ச்சர் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது, ட்ரக்கு யூசேஜ் வந்து காலேஜ் மக்கள் குழந்தைகிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ட்ரக்கு எடுக்க ஆரம்பித்தோன்னே தைரியம் எங்கேயோ இருந்து வருது, பயம் போயிடுது, யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலான்னு ஒரு தைரியம். ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் குழந்தைங்க பஸ்ஸில் பியர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் இந்த 1 பார்த்துட்ருக்கோம், புதுசு கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு ரோட்டில் ஒரு நம்முடைய சகோதரி நடந்துட்டு போகிறாருன்னா ஒரு பையன் போய் சுடிதாரை பிடிச்சி இழுக்கிறார், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு. கட்டுக்கோப்பாக இருந்த தமிழகத்தில் இந்த மதுவும் காஞ்சாவும் வந்து மொத்தமாக நம்முடைய இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது, அடிக்ஷன். அதற்கு மேலே காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டிருக்காங்க, முதல்ல காவல்துறை லாட்டி வச்சு ரோட்டில் 2 அடிப்பாங்க. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது பார்த்துருக்கேன், அப்படி தான் ரோட்டில் காவல்துறை இருக்கும், அப்படி இருக்கும்பொழுது தான் காவல்துறை மீது நமக்கு பயம் இருந்துச்சு. இன்றைக்கி காவல்துறை கையை கட்டி போட்டிருக்கோம். அதனால் பத்திரிகை நண்பர்கள் இதை மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக நீங்கள் மாற்றணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ட்ரக்கு கலாச்சாரம் மது கலாச்சாரத்தை ஒழிச்சோம்னா
இளைஞர்கள் சமுதாயத்தோடு ஒன்றி வருவாங்க. அது ஒலியிலினா இளைஞர்கள் வேறு சமுதாயம் வேறு என்பது போல தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம், ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம். அது போன்ற சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய காவல்துறை வந்து கண்டிக்கிறாங்க. இப்போ நேற்று கூட மதுரை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா பணியிடை நம்ம செய்யப்பட்டார். எதுக்காகனா அவர் அடித்த, அதாவது அந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களை வந்து அவர் அடித்தாருன்ற ஒரு காரணத்தை வந்து அவர் வந்து சொல்லுங்க. இதைத்தான் நம்ம சொன்னாங்கண்ணா. ஆனால் காவல்துறைக்கு பை நேச்சர் சில பவர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். காவல்துறை கையில் லாட்டி என்ன பூஜை பண்ணுறக்கு, அதை வச்சுக்கிட்டு லாட்டி வச்சுக்கிட்டு அவங்க அந்த பூஜை பண்ணிக்கிட்டு அது மேலே என்ன பூ போட்டு பூஜை பண்ணுறக்காக வச்சுருக்காங்க. தவறு செய்யும் பொழுது அந்த லாட்டி என்பதுக்கு ஒரு 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 இது இருக்குது, மகத்துவம் இருக்குது. அதை காவல்துறை செய்ய வேண்டும். காவல்துறை இத்தனை காலமாக செய்து கொண்டிருந்தார்கள். திடீர்னு வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா காவல்துறையை சஸ்பெண்ட் பண்ணுறது, இடமாற்றம் மாற்றுறது, லோக்கல் கட்சிக்காரங்க போய் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். காவல்துறை சீரழிஞ்சதுன்னா சமுதாயம் சீரழியும், ரெண்டுக்கும் நேரடி லிங்க் இருக்குது. அதனால் காவல்துறை நண்பர்கள் சில இடத்துல கடுமையான முறையில் அவர்களுடைய பணி இருக்க வேண்டும், அந்த லாத்தி பிரயோகம் இருக்க வேண்டும், எங்கே தேவையோ இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். நான் காவல்துறை அதிகாரியாக ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரவுடி, இந்த பெண்களின் மீது ஆபாசமாக பேசக்கூடியவன், இந்த மது காஞ்சா கல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த குரூப்பு, அவங்க அட்டகாசத்துவங்களால் நடக்க முடியாது. அதனால தான் ரோட்டில் வந்து ஒரு குழந்தையை பிடிச்சி ட்ரெயின் முன்னாடி தள்ளி விடுறான், பட்ட பகலில் கழுத்தை அறுக்கிறான். இதெல்லாம் தமிழ்நாட்டில் புதுசு எங்கேருந்து வந்துச்சு? காஞ்சா கல்ச்சரும் நம்முடைய மது கல்ச்சரும் வந்ததுக்கப்புறம் அது வந்துருக்கு. அதனால் காவல்துறையினுடைய கையை கட்டி போடாதீங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம், கட்டி போட்டிங்கன்னா விளைவுகள் வந்து ரொம்ப விபரீதமாக இருக்கும். தமிழகத்தில் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டு. சாத்தான்குளம் போன்ற நிகழ்வுகள் தவறு, தூத்துக்குடியை போன்ற நிகழ்வுகள் தவறு. இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃபெயில் ஆகும் பொழுது காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து மக்களை துன்புறுத்துறாங்க. அதற்கான மக்களுடைய கோபமும் நியாயமானது. அதற்கு அரசு என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்காக நான் எங்கேயுமே காவல்துறையை செயல்பட விடமாட்டேன். ரிஸ்க்கு, பத்திரிகையில் வந்துடும், மக்கள் பேசுவாங்க, வீடியோ எடுத்து போட்டுருவாங்க, சோஷியல் மீடியாவில் போட்டுருவாங்க. காவல்துறை நண்பர்கள் வந்து கையில் லாட்டி எடுக்கிறக்கே பயப்படுறாங்க, அதட்டி பேசுகிற கூட இப்போ காவல்துறை பயப்படுறாங்க. ஏன்னா எங்கே போய் நீங்கள் காவல்துறையை பார்த்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு மக்கள் இப்படி நிற்கிறாங்க, எப்படி காவல்துறை வேலையை செய்யும்? அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய ஆதரவு முழுமையாக காவல்துறைக்கு இருக்குது. எங்கே பிரயோகம் செய்ய வேண்டுமோ பண்ணணும், அது பவர்ஸ் இருக்குது. அதற்கு மேலதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், கூட நிற்கணும். ஐஜி லெவலில் இந்த ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த சும்மா சும்மா இந்த எம்எல்ஏ ஆளுங்கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படாமல் அவங்களுடைய சப்ஆர்டினேட் ஸ்டாஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும். இல்லாட்டி இன்னும் 5 வருடத்தில் தமிழகம் எங்கே செல்லும்னு நினச்சாவே நமக்கு பயமாக இருக்குது. இது அரசியல்வாதியாக சொன்னீங்கன்னா உங்களை போன்று நானும் ஒரு சாதாரண குடிமகனாக சொல்கிறேன், காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். தமிழகத்திலே பார்க்க ஆரம்பித்து விட்டோம். அது சொல்லட்டுமாண்ணா? ஓகே. ஆனால் இது சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கு முன்பு 2007 ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணுங்க. என்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம்? ஒரு நபரை ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டால் 2 வருஷம் டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்? தல்லாகுளம் காவல் நிலைய சார்பில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தல்லாகுளம் காவல் நிலைய ஆய்வாளரை போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா 2 வருஷம் அவரை பணி மாற்றாது. 2 இயர்ஸ் அவருக்கு அந்த சர்டனிட்டி ஆஃப் டென்யூரை கொடுங்க. அடுத்து தல்லாகுளம் காவல் ஆய்வாளரை யார் செலக்ட் பண்ணுறாங்க, யார் போடுறாங்க போஸ்டிங்? இப்போ சிஸ்டம் என்னென்னா எம்எல்ஏட்ட போய் லெட்டர் வாங்கணும், எம்எல்ஏ லெட்டர் எழுதி கொடுப்பாரு, அந்த லெட்டரை கொண்டு போய் சென்னையில் ஏடிஜிபிட்ட கொடுப்பாங்க. அந்த ஏடிஜிபி அட்மின் பார்த்து சரி எம்எல்ஏ கூப்பிட்டாருப்பா, இந்த தல்லாகுளம் எம்எல்ஏ யார் இருக்காங்களோ அங்கே போட்டிருக்குன்னு போடுறாங்க. அப்போ வரக்கூடிய காவல்துறை அதிகாரி மக்களுக்கு விசுவாசமாக இருப்பாரா, எம்எல்ஏக்கு விசுவாசமாக இருப்பார்? இதை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு கமிட்டி போடுங்க, அந்த கமிட்டியில் சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போட்டு குழுவாக போட்டு அந்த குழு தீர்மானம் செய்யட்டும் தல்லாகுளத்துக்கு காவல் ஆய்வாளர் யார் வரணும், அவர் வர்றதுக்கான கண்டிஷன்ஸ் எப்படி, 2 வருடம் சர்டனிட்டி கொடுங்க. இதை போன்ற பல விஷயங்களை 2007 சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அதை நடைமுறைப்படுத்தினாவே போதும் காவல்துறையினுடைய கையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள். ஆனால் அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும், காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்,
நாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா அவங்க வந்து நிற்கணும், இல்லை அரசியல்வாதிகள் இப்படி நினச்சி நினச்சி காவல்துறையை பால்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்ம பத்திரிகை நண்பர்கள், அந்த 2007 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நீங்கள் கட்டுரையாக எழுத ஆரம்பிச்சிங்கன்னாவே போதும், மக்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். காவல்துறையினுடைய சீர்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையை சீரமைக்க உடனடியாக இதெல்லாம் செயல்படுத்துங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சு. பிரதமர் அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 11 மதியம் 1:50 நம்முடைய மதுரை விமான நிலையத்தில் வந்து தரையிறங்குறாங்க. நேரடியாக 2:20 ஹெலிகாப்டர் மூலமாக திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ரீச் ஆகிறாங்க. நம்ம கட்சியினுடைய வரவேற்பு அனைத்துமே திண்டுக்கல் காந்தி கிராமில் இருக்கும். ஆனால் விமான நிலையத்துக்குள்ளே வரவேற்பு கொடுக்க முடியாது. அங்கே மிக விமரிசையான ஒரு வரவேற்பு திண்டுக்கல் காந்தி கிராம் இன்ஸ்டியூட் நடக்கும். மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இணைந்து இந்த நம்ம தொண்டர்கள்லாம் கொண்டு வந்து மிக குதூகலமான வரவேற்பு திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறாங்க. அது முடித்த பிறகு அந்த கான்வகேஷன் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றுவிட்டு 4:30 மதுரை விமான நிலையத்திலிருந்து கிளம்பி நேரடியாக விசாகப்பட்டினம் போகிறாங்க. இதுதான் நம்முடைய பிரதமரனுடைய நிகழ்ச்சி நிரல். ஒரு குறைவான சந்தர்ப்பம்தான், பட் இருந்தாலும் அவர் திண்டுக்கலுக்கு வர வேண்டும். மகாத்மா காந்தி அவர்கள் 75 முன்பு ஆரம்பித்து வைத்த அந்த பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் வர வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தின் அடிப்படையில் பிரதமர் வர்றாங்க. அது மகிழ்ச்சியான விஷயம். மதுரை மாநகர பத்திரிகையாளர் நண்பர்கள், உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே, காந்தி கிராம் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே நீங்களும் வந்து இந்த விழாவை வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேங்கண்ணா, நீங்கள் பாருங்கள், நான் ஏற்கனவே அந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி சொன்னேன், திமுக சொன்னிச்சு இப்படி அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், 5 இவ்வளோ ஜெயிப்போம், எலெக்ஷன் முடிச்சு என்னை பாருங்கள் அப்படின்னு. இன்றைக்கி மதுரை நண்பர்கிட்ட சொல்கிறேன், நான் உங்களுக்கு தெரியும், நீங்களாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, இதுவரை பாரதிய ஜனதா கட்சி சரித்திரத்தில் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்கோமோ ஹையஸ்ட்டு, இந்த முறை அதை விட +1 ஜெயிப்போம். நாங்களும் சீனியர் தலைவர்கள் கூட பிரச்சாரத்துக்கு போகிறோம். தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக நான் வந்து பிரதமரனுடைய சொந்த தொகுதி, முதலமைச்சராக இருக்கும் பொழுது மணிநகரில் சொந்த தொகுதி அகமதாபாத்துக்குள்ளே இருக்குது. மணிநகரில் கிட்டத்தட்ட 35,000 தமிழ் மக்கள் மணிநகரில் இருக்காங்க. அதனால் அங்கே பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம். நம்முடைய மூத்த தலைவர்கள் பரோடா அந்த மாதிரி வேறு வேறு பகுதிகளுக்கு போகிறாங்க, தமிழகத்திலிருந்து தமிழர்கள் பகுதிகளுக்கு. அதனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இமாலய வெற்றி பெறும், எந்த நம்பிக்கையும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகமும் யாருக்கு வேண்டாம். அதே போல் இமாச்சல பிரதேசம் எலெக்ஷன், அதுலேயும் மிகப்பெரிய வெற்றி. இப்போ 2வது 3வது போட்டி யாருக்கு, காங்கிரஸினுடைய இடத்த வந்து ஆம் ஆத்மி பிடிக்குமா? ஏன்னா காங்கிரஸ் இந்த நடந்து முடிந்த 7 இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெபாசிட்டே பல இடத்துல வாங்கலை. அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஆச்சரியம் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்றிருக்குன்னு நமக்கு தெரியுது. அதனால் குஜராத் எலெக்ஷன் நமக்கு தெரியும், ஆண்டாண்டு காலமாக ஆண்ட காங்கிரஸுக்கு அங்கே இடம் இருக்கா, ஒரு 2-3 சீட் ஜெயிப்பாங்களா, 5 சீட் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதான் குஜராத் எலெக்ஷன் தீர்மானிக்க போகுதோ தவிர, பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு சீட்டு வாங்க போதுன்னு தீர்மானிக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல் இதுவரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ஸ் படி +1 சீட்டை வாங்க போகிறோம். ஒரு போராட்டமே அழுத்தத்துக்கான காரணம் தாங்கண்ணா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் இபியினுடைய சார்ஜ் ரைஸ் பண்ணது முறையாக முறையில்லையா கமிட்டி போட்டு மதுரை ஹைகோர்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அதே போல் ஜனநாயகத்தில் போராட்டம் மட்டும்தான் ஒரே தீர்வு. போராட்டம், ஆர்ப்பாட்டம், பத்திரிகை நண்பர்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து, இதுதான் ஒரு அரசை வந்து தவறான பாதையில் செல்லும் பொழுது சரியான பாதைக்கு அழைத்து வருவதற்கு இந்த 3 தான் ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர்களாக இருக்கு. இந்த முறை போராட்டங்கிறது ஏதோ ஹெட் குவார்ட்டர்ஸில் நடத்தாமல் 1200 இடத்துல நடத்துகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்றியத்திலையும் 1200 இடத்துல, சரியாக சொன்னால் 1204 இடத்துல நடத்துகிறோம். அங்கே வந்து விவசாய நண்பர்கள், பாலை வந்து யாரெல்லாம் மாட்டில் எருமையில் கறந்து பாலை விற்கிறாங்களோ அவங்களையும், ஏன்னா அவங்களுக்கு 3 ஏற்றிருக்காங்க, ஆனால் பால் விலையை 12 ஏற்றிருக்காங்க, அவர்களை இணைத்து பால் விலை ஏற்றத்தின் மூலமாக அவலமடைந்திருக்கக்கூடிய சகோதர சகோ எல்லாத்தையும் இணைச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. 1200 இடத்துல மிகப்பெரிய எழுச்சியாக இது நடக்கும். இது மாநில அரசுக்கு ஒரு எச்சரிக்கை என்று சொல்வதை விட மக்களுடைய கோபத்தை பறைசாற்றுவதாக இருக்கும்.
இதன் பின்பு மாநில அரசு கட்டாயமாக பால் விலையை குறைக்க வேண்டிய கட்டாயம் வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நம்ம ஒரு விஷயம் புரிந்துக்கணும், சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டு, ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டில் மத்திய அரசு குறிப்பாக இந்த ட்ரைனேஜ் வசதி, சீப்பேஜ் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறது, சீவேஜ் வாட்டரை கொண்டு போகிறது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதை வந்து சரிப்படுது, இதெல்லாமே மத்திய அரசினுடைய ஃபண்டில் பணம் வர ஆரம்பிச்சிருச்சு, பணம் வந்துருச்சு. அந்த பணத்தை நிர்வாகம் செய்ய வேண்டியது மட்டும்தான் மாநில அரசு. முதலமைச்சர் அவங்க 500 கோடி ரூபாய் கொடுத்தாங்க சென்னை வெள்ளத்துக்கு, நான் கொடுக்குறேன்னு ஸ்பெஷல் பட்ஜெட்டு. ஆனால் மாநில அரசு 500 கோடிக்கு மேலே மத்திய அரசுகிட்டருந்து எவ்வளோ வாங்கியிருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள், அவ்வளோ பணம் வந்திருக்கு. எங்களுடைய ஒரே அதிர்ச்சி என்னென்னா, வந்த பணத்தை முறையாக ஒரு கான்ட்ராக்டர் வச்சு உங்களால் போட முடியல. அண்ணா அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் 75% முடிஞ்சிருச்சு, இன்னொரு அமைச்சர் 85% முடிஞ்சிருச்சு, மேயர் அவங்க ஒரே போட 95% முடிஞ்சிருச்சு. ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ரோலே கேம் மாதிரி நம்பர் சொல்கிறதெல்லாம் குறியாக இருக்காங்களோ தவிர, மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணத்தை முறையாக பயன்படுத்துவதற்கு ஆர்வம் காட்டலாம். அந்த ஆர்வம் காட்டியிருந்தாங்கன்னா இன்னாரம் சென்னை என்பது எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். அதனால் இந்த முறை சென்னை பெரிய அளவுலாம் மழை வரலண்ணா, பெரிய அளவுலாம் மழை வரல. இது ஒரு சைக்ளோனிக் கிடையாது, திமுக ஆட்சி வந்த பொழுது சைக்ளோனிக் சர்ஜிருந்துச்சு, ரொம்ப குறைந்த அளவில் தான் மழை பெய்திருக்கு. அதுக்கே சென்னை மறுபடியும் தடுமாறி இருக்கு. பெரிய அளவில் நவம்பர் டிசம்பர் முடியும் பொழுது மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும் என்று நினைத்து மக்களுக்கு பயம் வருது. இதற்கு நல்ல கமிட்டி போட்டிருக்காங்க. உதாரணத்திற்கு அந்த கமிட்டியினுடைய தலைவராக திருப்புகழ் ஐஏஎஸ் போட்டிருக்காங்க, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, நம்முடைய சீஃப் செக்ரட்டரி இறையன்பு அவருடைய அண்ணன் திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்கள் பல ஆண்டுகள் பாரத பிரதமர் மோடி அவர்களோடு நேரடியாக வேலை செய்த அனுபவம் இருக்கு. திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய அன்பை முழுவதுமாக பெற்றவர். குறிப்பாக குஜராத்தினுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து இந்த பல பூகம்பங்கள், அகமதாபாத்தினுடைய பிரச்சனைகள்லாம் கையாண்ட ஒரு எக்ஸ்பர்ட். அதெல்லாம் நரேந்திர மோடி அவர்களிடம் பாடம் கற்றவர். உண்மையை சொல்ல போனால் நரேந்திர மோடி ஐயாவிட்ட பாடம் கற்றவர். அதனால் திருப்புகழ் ஐஏஎஸ்ஸை போட்டிருக்காங்க, சரியான நபரை போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து சீர்படுத்தணும். நாங்கள் அரசியல் பேச விரும்பலை, நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. குஜராத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த திருப்பூரில் இப்போ சென்னைக்கு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. மத்திய அரசு பணம் கொடுக்குது, மாநில அரசுக்கு வேற என்ன வேலைங்கண்ணா? இந்த அமைச்சர்கள்லாம் குறுக்கும் நடுக்கும் போய் உழப்பாமல் இருந்தால் சரி, வேலை வேகமாக நடந்து முடிச்சிடும். நன்றி அண்ணா, சாப்பிட்டு போங்கண்ணா.